ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான முதலாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது இந்திய பந்து வீச்சு தாக்குப்பிடிக்க முடியாமல் 38 ஓவர்களில் 157 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் இந்திய அணியின் சார்பாக முகமது சமி 3 விக்கெட்டுகளும் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளும் யுவேந்தர் சஹால் 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இணைந்து பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது 38வது ஓவரை குல்தீப் யாதவ் வீச வந்தார். அப்போது டிம் சவுதி மற்றும் டென் பவுல்ட் ஆகியோர் களத்தில் இருந்தாங்க. இதுல டிம் சவுதி 12 பால்களில் 9 ரன்களை எடுத்திருந்தாரு. மேலும் அவர் 6-1 விளாசி இருந்தாரு. அந்த ஓவரோட கடைசி பால ட்ரென்ட் பவுல்ட் எதிர்கொள்ள இருந்த நிலையில டிம் சவுதி ட்ரென்ட் பவுல்ட் கிட்ட போய் ஏதோ ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டு மீண்டும் கிரீஸுக்கு திரும்புவாரு. பிறகு தோனி குல்தீப் யாதவ் கிட்ட, இது இந்த ஓவரோட கடைசி பால், எனவே ட்ரென்ட் பவுல்ட் இந்த பாலை தடுத்து நிறுத்தி அடுத்த ஓவரை டிம் சவுதிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க தான் பாப்பாரு, எனவே நீ ஸ்லிப்ல ஒரு ஆளை நிப்பாட்டி அதற்கு ஏற்றாற் போல் பந்த வீசு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே போல குல்தீப் யாதவ் ஸ்லிப்ல ரோஹித் சர்மாவை நிப்பாட்டி அதற்கு ஏற்றாற் போல் பந்தை வீசினார். அந்த பந்தை தடுக்க நினைச்ச ட்ரென்ட் போல்ட் பால ஸ்டோக் வைக்க முற்பட்ட போது பால் பேட்டின் நுனியில் உரசிக்கொண்டு ரோஹித் சர்மா கையில் தஞ்சமடைந்தது. இதன் மூலமாக 10வது விக்கெட்டாக ட்ரென்ட் போல்ட் பரிதாபமாக வெளியேறினார். இந்த விக்கெட் எடுப்பதற்கு தோனி ஒரு முக்கியமான காரணமா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தோனி எப்போதும் ஆட்டத்தை கணிச்சு போட்டியோட சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் பவுலர்களுக்கு ஆலோசனை வழங்கி விக்கெட்டுகளை எடுப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயத்தின் மூலமா ஆட்டத்தோட போக்கு கணிக்கிறதுல தோனி தான் கில்லி அப்படிங்கறத அவர் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.